கிரிக்கெட்டில் பயங்கர அப்ளாஸ் கிடைக்கும். அங்கே உள்ள ஃபேன்ஸ் வந்து பயங்கரமாக அப்ளாஸ் பண்ணாங்க. அடிக்கும் போது 4, 6 இதெல்லாம் அடிக்கும். ஒரு கோழி ஏதோ ஒன்று பிறந்துச்சுன்னா பயப்படும். யானை பயப்படும். ஆமாம், இது லக்ஷ்மி வந்து குழந்தை மாதிரி. டீச் பண்ணீங்கன்னு வச்சுங்க, உங்களை இப்போ தெரிஞ்சு எப்படி செய்யணுமோ அப்படி செய்யுது. அந்த அளவுக்கு வச்சு செஞ்சு எல்லாருமே வந்துட்டு சின்ன வயசுல ஒரு தடவைனாச்சும் யானை சவாரி அப்படின்றது வந்துட்டு போயிருப்போம் இல்லையா? சோ பண்றீங்களா, யானை சவாரி பண்றீங்களா? கண்டிப்பா பண்றேன், எனக்கு ரொம்ப ஆசை. இப்போ நம்ம லக்ஷ்மி இருக்குது அப்படின்னா, லக்ஷ்மியோட கேரக்டர் ஸோ எப்பப்போ என்னென்னலாம் பண்ணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்படி என்னென்ன குணத்தில் அது இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்படி வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணுறீங்க, தெரிஞ்சுக்கிறீங்க? இப்போ இந்த சுச்சுவேஷனில் இருக்குது, இப்போ கோபமாக இருக்குது, இப்போ பாசமாக இருக்குது அப்படின்றது எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க? அதாவது நம்மளுடைய இதே வந்து கமாண்டிங்கே வந்து அது ஒரு சமயம் வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கலாம், சில சமயம் வந்து நீ என்ன நான் இப்படி பண்ண அப்படி பண்ண இப்போ வந்துக்கிட்டு என்ன ரொம்ப ஒரு மாதிரி வந்து என்ன கேட்குற அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதனுடைய ஆக்ஷன்லேயே தெரிஞ்சிடும். நம்மளை சரியாக போய் பண்ணலைன்னா சரி அதை வருத்தத்தில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம கேட்குறதுக்கு முன்னாடியே வந்து நம்மளை கையை பிடிச்சி இழுத்து இது பண்ணி பண்ணும்போது வந்து அது நம்மகிட்ட சந்தோஷமான இதில் சுச்சுவேஷனில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதோடைய இது வந்து ஆக்டிவிட்டீஸே தெரிஞ்சு போயிடும், நம்மளோட அதை எப்படி இணக்கமாக இருக்கா இல்லையா, நம்ம மேலே கோபம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கேற்றாப்புல என்ன செஞ்சால் அது சரியாகுமோ அதுக்கேற்றாப்புல நம்ம அதுக்கு சாப்பாடோ அல்லது வேறு ஏதாவது ஸ்வீட்டு அது இதுன்னு ஏதாவது கொடுத்து அதை அந்த அந்த குணத்தை மாத்திரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லக்ஷ்மிக்கும் குஷ்மாவுக்கும் என்ன மாதிரி ட்ரைனிங்லாம் நீங்கள் கொடுப்பீங்க? எல்லா ட்ரைனிங், அதாவது இது ஏற்கனவே சர்க்கஸ் இருந்தாலும் ஓரளவு வந்து கிரிக்கெட்லாம் விளையாடும். ஓ, கிரிக்கெட்லாம் விளையாடுவாங்களா? கிரிக்கெட்டில் பயங்கர அப்ளாஸ் கிடைக்கும். அங்கே உள்ள ஃபேன்ஸ் வந்து பயங்கரமாக அப்ளாஸ் பண்ணுவாங்க. அடிக்கும் போது 4, 6 இதெல்லாம் அடிக்கும். அப்போ வந்து எல்லாரும் பயங்கரம் அந்த பேட்டுக்கு தான் அடி 4 அடிச்சுனாங்க கரெக்டாக பண்ணோம். அதே போல் அந்த பாரத மாதான்னு சொல்லுவாங்க, ஒரு லேடியை வந்து கையில் உட்கார வச்சுட்டு மேலே வந்து ஒரு லேடியை வந்து சாமி மாதிரி அலங்காரம் பண்ணி அவங்கள வச்சு ஒரு ரவுண்ட் வரும் அப்படிவேன். அப்புறம் பூஜை பண்ணோம், சிவலிங்க பூஜை பண்ணோம். அது இது வந்து நல்லா பண்ணோம். அதாவது சிவலிங்கத்தை எடுத்து வச்சு அதில் தண்ணியெல்லாம் ஊற்றி அதெல்லாம் இது பண்ணிவிட்டு தீபாராதனை காமிச்சு மாலை போட்டு தீபாராதனை காமிக்கும். அந்த நம்பர் நல்லா பண்ணும். இப்போ நீங்கள் சொல்லும் போது எனக்கே வந்துட்டு அப்படியே உடம்புலாம் ரொம்ப ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் யானை கூட பண்ணுமா அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு நீங்கள் ட்ரைன் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி ஓகேங்கய்யா. ஸோ சூப்பர். ஸோ இப்போ நம்ம லக்ஷ்மியும் சரி, ஸோ குஷ்மாவையும் சரி வந்துட்டு ஸோ சூப்பராக உங்ககிட்ட ரொம்ப அட்டாச்சுடு. ஆமாம், வேறு யார்கிட்டையும் இருக்க விட என்கிட்ட வந்து கொஞ்சம் நல்லா பிரியமாக இருக்கும். பொதுவாக எங்கள் வீட்டிலே லேடிஸ் எல்லாத்தையும் என் டாக்டர்லாம் வந்தாக்கா கையை பிடி சுத்து இந்த சாப்பாடு எடுத்துகிட்டு சொல்கிறது, புல் எடுத்துகிட்டு சொல்கிறது, இதுக்கெல்லாம் வந்து அதே கூட்டு கையை கூட்டி போய் அந்த இடத்த காமிக்கும், கொஞ்சம் எடுத்து போடுங்க அப்படின்னு. ஓகேங்க. ஸோ ரொம்ப நன்றி. ஸோ ரொம்ப நாள் வந்துட்டு ஸோ யானையை நான் பார்த்துருக்கேன், பட் வந்துட்டு பக்கத்தில் போயிட்டு இந்த தொட்டு பார்க்குறது சின்ன வயசில் நம்ம எல்லாருமே வந்துட்டு சின்ன வயசில் ஒரு தடவைனாச்சும் யானை சவாரி அப்படின்றது வந்துட்டு போயிருப்போம் இல்லையா? ஸோ பண்ணுறீங்களா, யானை சவாரி பண்ணுறீங்களா? கண்டிப்பாக பண்ணுறேன், எனக்கு ரொம்ப ஆசை. உட்கார மேலே சின்ன பிள்ளையில அந்த ஃபோட்டோ வீட்டில் இருக்குது. அது எத்தனை வயசில், 3 யானை மேலே உட்காந்து ஒரு சவாரி போனது. ஸோ அதுக்கப்புறமா ஸோ யானையோட அந்த டீட்டெயில்ஸ் வந்துட்டு கேட்கணும் அப்படின்ற ஒரு ரொம்ப குழந்தையாக இருக்கும்போது தான் வந்து நம்மளும் வந்து ஃபேமிலி இருக்கிறவங்களும் குழந்தைய மேலே யானை மேலே உட்காரங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த வயசுக்கு மேலே இனிமேல் யானை மேலே உட்காரதில் யாரும் பண்ண மாட்டாங்க. டிஃப்ரெண்ட்டாக அவங்களுக்கு வேணால் யானை மேலே இருக்கேன். ஆனால் இப்போ இதுலாம் வந்து ஜம்போ சவாரின்னு சொல்லிட்டு வச்சுருக்கான் டிபார்ட்மெண்ட்டில், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது, தேக்கடியில் இருக்குது. ஆமாம், எல்லா இடத்துலையும் இருக்குது. அது வந்து அதுக்கு உண்டான அந்த இருக்கையில் முடியும்ல, அம்பாரி அம்பாரின்னு சொல்லுவாங்க அதை. அது உட்காந்து அதை போட்டு அதுக்கு மேலே 4 பேர் 5 பேர் உட்காருவாங்க. ஓகே, இப்போ பொதுவாக அந்த பாகன் கையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அங்குசம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுக்கு பேர் எப்படிங்க வந்துச்சு அங்குசம்? அங்குஸ்ங்கிறது வந்து ஹிந்தி அது கம்பு தான். ஆமாம், ஹிந்தியோ சமஸ்கிருதம் அதுலேருந்து வந்தது. அவங்க வந்து
அந்த காலத்திலேயே வந்து அது அங்குஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. அது வந்து அப்படியே நம்மளும் அதை இது பண்ணிட்டோம், ஃபாலோ பண்ணோம். சாதாரண ஒரு இதுதான் அது, அந்த வலுவி மட்டும் வரும். அதுதான் அதில் அது வந்து எதுக்காகன்னா ஒரு தற்காப்புக்காக தான் இருக்கும். அதை வச்சுக்கிட்டு ஓயாமல் அதை குத்துறதோ இடிக்கிறதோ எல்லாம் பண்ண மாட்டாங்க. இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு கோழியை ஏதோ ஒன்று பறந்துச்சுன்னா பயப்படும். யானை பயப்படும். ஆமாம், இது என்னமோ வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் பயந்து அங்கே அதை வந்து லேசாக அமுத்தி நிப்பாட்டிட்டோம்னு நின்றுக்கிறோம். அதான் நீங்கள் சொன்ன மாதிரி பச்சை குழந்தை தான் நம்ம லட்சுமி. யானை, பொதுவாக யானைகள் அப்படின்னாவே பச்சை குழந்தை தான். ஸோ இந்த யானைகளுக்கும் மதம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ சாது முரண்டா காடு தாங்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மதம் பிடிக்கிறது எப்படி? மதம் பிடிக்கிறதுங்கிறது வந்து பெண் யானைகளுக்கு கிடையாது. கிடையாது ஆண் யானைகளுக்கு தான் உண்டு. அது அந்த பீரியடு தான் வரும், பீரியடிக்கலாம் வரும். வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். சில யானைகளுக்கு 3 மாதம் இருக்கும், சில யானைகளுக்கு 6 மாதம் கூட இருக்கும். அது வந்து அந்த இதில் ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். யானை பக்கத்துலேயே விடாது யாரையும். சாப்பாடு போடலாமே கூட நம்ம ரொம்ப டிஸ்டன்ஸில் இருந்தால் கொடுக்க வேண்டியிருக்கும். போடாது, தண்ணி கொடுக்குறதா இருந்தாலும் ஓஸ் எடுத்துகிட்டு அதை எட்டி நின்று தான் கொடுக்க முடியும். பக்கத்தில் போய் யானை பக்கத்தில் வந்து எதுவுமே பண்ண முடியாது, ரொம்ப அடித்து துவம்சம் பண்ணிடும். பக்கத்தில் வந்து அவ்வளோதான், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போம். பெண் யானைகளுக்கு அதெல்லாம் கிடையாது. இது வந்து அது எதுக்காக சில சமயம் பெண் யானைகளும் செஞ்சுருங்கன்னா மதத்தில் பண்ணுறது கிடையாது. அது ஏதோ நம்ம மேலே இருக்க தப்பு தான். ஆமாம், கண்டிப்பாக நம்ம யானை மேலே எந்த தப்பும் இருக்காது. நம்ம அது தெரியாது யாருக்கும், நம்ம என்ன பண்ணுங்கிறதே யாருக்கும் தெரியாது. ஆனால் அது பண்ணது மட்டும் வெளியே வந்துடும். ஏன்னு சொன்னால் இப்போ உங்களை மாதிரி மீடியாஸ் வந்து நிறையா இருக்கிறதுனால உடனே என்ன யானை இப்படி பண்ணிச்சு, யானை இப்படி பண்ணிச்சு, அது சொன்னேன். யானை நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறது அது வெளியே வராது. யானையை வந்து நம்ம டீச் பண்ணாம அது எதுவுமே பண்ணாது. நம்ம இப்போ சும்மா அடிக்கிறீங்க, அவங்கள ஏதாவது பண்ணுதா? இல்லை, ரொம்ப செல்லமாக அந்த தம்பிக்கு முன்னாடி முன்னாடி கொடுத்துட்டு இருந்துச்சு. அப்பா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நன்றிங்க. இப்போ நாங்கள் எல்லாப்போ நீங்கள் ஏதாவது அதை டீச் பண்ணீங்கன்னு வச்சுங்க, அவங்கள தெரிஞ்சுக்க எப்படி செய்யணுமோ அப்படி செஞ்சிடும். அந்த அளவுக்கு வச்சு செஞ்சிருவோம் லட்சுமி. ரொம்ப நன்றிங்கய்யா. ஸோ யானையை நேரில் பார்த்து, ஸோ யானையை நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, ஸோ எத்தனை தலைமுறையாக வச்சுட்டு இருக்கீங்க, ஸோ இந்த மாதிரிலாம் ட்ரைனிங் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி, ஸோ அந்த டீட்டெயில்ஸ் கேட்கறதுக்காக நம்ம பாசமான மதுரை மண்ணுக்கு வந்திருந்தோம். ஸோ ரொம்ப சூப்பராக வந்துட்டு பேசுனீங்க, ரொம்ப நன்றிங்கய்யா. ஸோ ரொம்ப நன்றி. எஸ் மக்களே, ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். ஸோ நிறைய பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பாம்பு வீடியோ போடும்போது, ஒரு ஆடு வீடியோ, மாடு வீடியோ போடும்போது அடுத்த யானையோட வீடியோ வந்துட்டு போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு வந்து சொன்னீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன். ஸோ மறக்காமல் உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் வீடியோ பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் லாவண்யா. டாடா.